தமிழ்நாட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பாக அவசர ஆலோசனைக் கூட்டத்தை மாநில அரசு நடத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பாமகவின் 34வது ஆண்டு விழாவை முன்னிட்டு சென்னை தாம்பரத்தை அடுத்த மாடம்பாக்கத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அன்புமணி ராமதாஸ் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டின் ஆன்லைன் விளையாட்டை தடை செய்ய சிறப்பு குழு பரிந்துரை செய்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் இயங்குகின்ற தொழிற்சாலைகள், இதில் 80 விழுக்காடு தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போம் என்று வாக்குறுதி திமுக கொடுத்தது, இன்று வரை அது நிறைவேற்றவில்லை. ஆன்லைன் கேம்பிளிங் சம்பந்தமாக ஒரு குழு அமைத்தார்கள். அந்த குழுவும் பரிந்துரை கொடுத்தது. அந்த குழுவுடைய பரிந்துரை, ஆன்லைன் கேம்பிளிங் முழுமையாக தடை செய்ய வேண்டும், இதை ரெகுலேட் பண்ண முடியாது, இதை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்று பரிந்துரை கொடுத்தார்கள். பரிந்துரை கொடுத்து இன்று 3 வாரங்கள் 2 வாரங்கள் ஆகின்றன, இன்னும் நடவடிக்கைகள் எடுக்கவில்லை.